Hello students, ipa namba class 12 business maths la 4th chapter differential equations alla example 4.1 la irundhu 4.5 varaikku paakaporam. Example 4.1 enna, find order and degree of the following differential equation. Ipa indha maari oru question la first order na enna nu paakala. Ipa dy appa idu first order, d square y na second order, d cube y na inga irukku parunga third order. Degree indrathu enna na and the order oda power irukkrale highest idha da namba order nu edupa adoda power la enna number varatha adha degree. Appadi paatha inda first question irukkala ipa inga vanda highest order na dy d square order வந்து 2 அதோட டிகிரி வந்து 1 சோ ஆர்டர் 2 டிகிரி 1 அதே போல இரண்டாவது क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஆர்டர் இது ஹையஸ்ட் 2 டிகிரி அதோட பவர்ல 1 இருக்க அப்ப பவர் 1 थर्ड क्वेश्चन dy dq அப்ப ஆர்டர் 3 அதோட பவர் 1 டிகிரி 1 இப்போ இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ஸ் ரூட் அதெல்லாம் இருந்தா மாத்திக்கணும் நம்ம இப்போ 3/2 னா பவர்ல மேல இருக்கிற நம்பர் அப்படியே வெச்சுக்கணும் இந்த பை 2 இந்த பக்கம் வந்தா ஹோல் ஸ்கொயர் னா ஆயிடும் அப்ப d ஸ்கொயர் அப்ப ஆர்டர் 2 அதோட பவர் இங்க 3 இருக்கு 2 இருக்கு அப்ப ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கலாம் அப்ப டிகிரி 3 அதே மாதிரி y டாஷ் னா dy dx னா அதோட டாஷ் இங்க டபுள் டாஷ் இருக்கு அப்ப ஆர்டர் 2 அதோட டிகிரி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இங்கே வந்து 2 இருக்குது இங்கே ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு நம்ம பிரிச்சுக்கிறோம் அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டபுள் டேஷாக ஆர்டரு அதோட டிகிரி வந்து 1 ஸோ டிகிரி 1 அதே போல் இப்போ ஃபஸ்ட்டு இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு வந்துடுவோம் 1/2னா 1 இங்கே இருக்கட்டும் இந்த பை 2 இந்த பக்கம் வந்தால் பவர் 2னு ஆகிடும் அப்போ ஆர்டர் 3 டிகிரி 2 நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டிஒய் இருக்குது இங்கே டிஎக்ஸ் இருக்குது அப்போ இதை தலைகீழாக 1/dy/dx போட்டு இதை மாற்றி இது கூடயும் இது கூடயும் எல்சிஎம் க்ராஸ் மல்டிப்ளை மாதிரி பண்ணுறோம் பண்ணிட்டோன்னா ஆர்டர் 1 அதோட பவர் இங்கே 1 வருது இங்கே 3 வருது அப்போ ஹையஸ்ட் பவர் தான் எடுத்துக்கணும் அப்போ டிகிரி வந்து 3 எக்ஸாம்பிள் 4.2 என்னென்னா ஃபைன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் ஏ இல்லை எம் இஸ் த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா எம் வராத மாதிரி நம்ம ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் செகண்ட் ஒன் சி வரக்கூடாது தேர்ட் ஒன் எம் சி ரெண்டுமே வரக்கூடாது ஸோ நான் ஃபஸ்ட்டு எம் வரக்கூடாதுன்றதை வச்சு போடுறேன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் ஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ண இங்கே கொஸ்டனில் ஒய் இருக்குது டிஒய் பை ஆன்சரில் எக்ஸ் இருக்குது டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸை பண்ணால் எம்னு வரும் கான்ஸ்டண்ட்டை பண்ணால் ஜீரோ அப்போ எம்முக்கு பதில் இந்த ஆன்சர் போடலாமா அப்போ y ஈக்குவல் டு dy பை dx இன்டு x பிளஸ் c இந்த பிளஸ் y இந்த பக்கம் வந்தால் மைனஸ் y ஆகிடும் ஸோ இதான் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் அதே மாதிரி ரெண்டாவதுல c வரக்கூடாது அப்போ dy பை dx ஈக்குவல் டு m வந்துச்சு இதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் பிகாஸ் இதுலேயே c வரல அதுக்கு அடுத்தது எம் சி ரெண்டுமே வரக்கூடாது அப்போ ஒரு வாட்டி பண்ணால் எம்மா இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ தான் ரிக்வயர்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அடுத்தது ஏ அண்ட் பி ஆர் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் அப்போ ஏவும் வரக்கூடாது பியும் வரக்கூடாது அப்போ டிஒய் பை ஆன்சரில் எக்ஸ் இருக்குது டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ 1/x ஆன்சர் -1/x2 அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்போ ஏக்கு பதில் இந்த ஆன்சர் போடலாம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதில் நம்ம என்ன போடலாம் இப்போ இந்த இடத்துலேருந்தே நீங்கள் கொண்டு வரலாம் இப்போ இதை வந்து மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் இது யூவி மெத்தட் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோ டிஒய் பை டிஎக்ஸை பண்ணால் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x ஈக்குவல் 0 இப்போ எனக்கு இதில் ஏவே வரல ஓகேவா இப்போ இங்கே ரெண்டுத்துலையுமே எக்ஸ் காமனாக இருக்கனால டிவைடட் பை எக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் அதே தான் ஏ அண்ட் பி இல்லாமல் எழுதணும் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பண்ணுவோம் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் 4x-ஐ பண்ணால் இ பவர் 4x 4x-ஐ பண்ணால் 4 ப்ளஸ் பி இ பவர் -x-ஐ பண்ணால் இ பவர் -x -x-ஐ பண்ணால் -1 இதுலேயும் ஏபி வருது ஸோ நான் இன்னொன்று வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறேன் அப்போ 4a கான்ஸ்டன்ட்டு இ பவர் 4x இன்ட்டு 4னு வரும் மைனஸ் பி இ பவர் -x ப்ளஸ்னு வரும் இதுலேயும் ஏபி வருது அப்போ இதுலேயே வந்து நம்ம பழைய ஃபார்மேட் குவெஸ்டனில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் ஓகேவா இப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது செகண்டு இது தேர்டு முதல்ல ஃபஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு இந்த ப்ளஸ் பியும் மைனஸ் பி கேன்சல் ஆகிட்டு 5a இ பவர் 4x வரும் செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 20a இ பவர் எக்ஸ் இதை 4x5 டைம்ஸ்னு பிரிக்கலாமா அப்போ இதை போட்டால் இதுதான் ரிக்வயர்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்
அதே போல இதுலேயும் ஏபி வரக்கூடாது. டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது யூவி மெத்தட். ஃபஸ்ட்டு இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். ஏ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கெட் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இ பவர் எக்ஸ் அப்படின்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். ஏ காஸ் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ் அப்படின்னா காஸ் எக்ஸ். அப்போ இது உள்ள க்வெஸ்டின் வந்து இது அப்படியே வந்திருக்கு, ஒய் பிளஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு இந்த டேர்ம் ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் போனால் மைனஸ் ஒய். இப்போ நான் மறுபடியும் ஏன்னா இங்கேயும் ஏபி வருது, மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இதை பண்ணால் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிறோம். இ பவர் எக்ஸ் அப்படின்னா இ பவர் எக்ஸ் அப்புறமா ப்ளஸ் இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இதை பண்ணால் மைனஸ் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் பி சைன் எக்ஸ்னு வரும். இதுலேருந்து மைனஸ் தான் காமனாக தருவோம். அப்போ இது க்வெஸ்சன் மைனஸ் ஒய், இது வந்து டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது. ஸோ நமக்கு வி வில் கெட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 4.1லேருந்து 4.5 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதா ஸ்மாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.